ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டைனோசர்ஸ் இந்த பூமியில் வாய்ந்த மிகப்பெரிய உயிரினம். இப்போ இந்த உயிரினங்கள் இல்லை என்ற நிலைமை இருந்தாலும் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இதே பூமியில் டைனோசர்ஸ் வாய்ந்ததுக்கான ஆதாரங்கள் அப்பப்போ கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஏன் இப்போ கூட சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பெரம்பலூர் கிட்ட இருக்கிற ஒரு இடத்துல நிறைய டைனோசர் முட்டைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ப முடியலையா வியூவர்ஸ்? அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வண்டல் மணல் எடுக்க பெரம்பலூர் அரியலூர் சாலையோரமாக குன்னமன்ற கிராமத்தில் 50 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கிற வெங்கட்டான் குளத்தில் மணல் எடுக்க அங்கே தோண்டியிருக்காங்க. தோண்டி பார்த்தவங்க அங்கே நிறைய கடல்வாய் உயிரினங்களுடைய படிமங்களும் பெரிய பெரிய முட்டைகளையும் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. முட்டைகள் பெரிய சைஸில் இருந்ததால் அதையெல்லாம் டைனோசர் முட்டைகள்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல மட்டுமே 100க்கும் மேற்பட்ட டைனோசர் முட்டைகள் கிடைச்சிருக்காம். அது மட்டும் இல்லைங்க, கடல் சங்கு, கடல் ஆமை, கடல் நத்தைன்னு கடல்வாய் உயிரினங்களுடைய படிமங்களும் கிடைச்சிருக்கு. அது எல்லாமே 12-14 கோடி வருஷம் பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து ரெண்டு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா தெளிவாக புரியுது. முதல்ல என்னன்னா, பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அந்த இடம் கடல் சார்ந்த பகுதியாக இருந்திருக்கணும். இரண்டாவது என்னன்னா, அதே பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அந்த இடம் டைனோசர்ஸ் வாய்ந்த இடமா இருந்திருக்கணும். இப்போ டைனோசர்ஸ் பத்தின வரலாறை பார்க்கலாம் வாங்க. டைனோசர்ஸ் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய உயிரினங்கள். இந்த டைனோசரை புகைப்படத்தில், திரைப்படத்தில், கார்ட்டூன் கிராஃபிக்ஸ்ல நிறைய விதத்தில் பார்த்துருப்போம். அதனால டைனோசர்ஸ்னா இப்படி எல்லாம் தான் இருக்கும்னு எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். டைனோசர்ஸ் பத்தின ஆராய்ச்சிக்கான ஆரம்ப காலகட்டத்தில் டைனோசர்ஸ் பத்தி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. 1820 காலகட்டத்தில் தான் முதல் முறையாக சயின்டிஸ்ட் டைனோசர்ஸ் பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தான் பெரிய பெரிய உயிரினங்களுடைய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அது பிற்காலத்தில் டைனோசர்ஸுடைய எலும்புகள்னு உறுதிப்படுத்துகிறாங்க. ஜனங்க எல்லாருக்கும் மத்தியில் டைனோசர்ஸ் பற்றின விழிப்புணர்வு காட்டுத்தீ போல ரொம்ப தீவிரமாக பரவ ஆரம்பிச்சிடுச்சு. சர் ரிச்சர்ட் ஓவன், இவருடைய பெயரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த உயிரினத்துக்கு டைனோசர்னு பெயர் வச்சதே இவர் தான். 1842 சர் ரிச்சர்ட் ஓவன் டைனோசர்னு ஒரு புது டெர்மினாலஜி அறிமுகப்படுத்துறாரு. இவர் ஒரு பேலந்தோலஜிஸ்ட். பூமியில பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி மறைஞ்சு போன உயிரினங்களுடைய ஃபாசில் ரெக்கார்டு, அதை புதைப்படிவங்கள்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ற சயின்டிஸ்ட் எல்லாரையும் தான் பேலந்தோலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. டைனோசர்ஸுடைய ஃபாசில் ரெக்கார்டை வச்சு மேற்கொண்ட ரிசர்ச்ல டைனோசர்ஸ் ரெண்டு வகையான உயிரினமா பிரிக்கிறாங்க. அது என்னன்னா, சில டைனோசர்ஸ் சைவ உணவுகளை சாப்பிடணும், சில டைனோசர்ஸ் அசைவ உணவை சாப்பிடணும் அவங்க கருத்தை குறிப்பிடுறாங்க. ஒரு சில விஷயத்தை பத்தி கேள்விப்படும் போது அது எல்லாத்தையும் நம்பாமலும் இருக்க முடியல. பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூமியை டைனோசர்ஸ் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்ததாகவும், சில டைனோசர்ஸ் பறக்கும் தன்மை கொண்டதாகவும், சில டைனோசர்ஸ் எல்லாம் தண்ணியிலும் நீந்த முடியும்னு சில பதிவுகளை அவங்க தெரியப்படுத்துறாங்க. டைனோசர் பத்தின மற்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. டைனோசர்ன்ற வார்த்தை கிரீக் மொழியிலிருந்து வந்ததான். அதுக்கான அர்த்தம் டைனோனா டெரிபிள், சார்னா லிசர்ட், மொத்தத்தில் டெரிபிள் லிசர்ட். ஆக டைனோசர்ன்ற வார்த்தைக்கு பயங்கரமான பலின்னு அர்த்தம். டைனோசர்களுடைய உடம்புல 200க்கும் மேற்பட்ட எலும்புகள் இருக்குமா? பெண் டைனோசர்கள் ஒரே நேரத்தில் 20 முட்டைகள் இடுமா? அந்த முட்டைகள்லாம் சாதாரண முட்டைகள் கிடையாதுங்க. அதோடைய மேற்புறத்து ஓடுகள் ரொம்ப கடுமையானதாக இருக்கும். சில டைனோசர்களால் 1 மணி நேரத்துக்கு 30 மைல் தூரம் ஓட முடியும். இந்த உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் டைனோசர் உயிர் வாய்ந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது அண்டார்டிகா போன்ற பனிப்பிரதேசங்களுக்கும் பொருந்தும். டைனோசர் முட்டைகளை நீங்கள் அட்லீஸ்ட் புகைப்படத்துலையாவது கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதோடைய சைஸ் வந்து சின்ன பாறாங்கல் அளவுக்கு பெருசாக இருக்கும். பறவைகள் தான் டைனோசர்கள் இனத்துடைய நெருங்கிய உறவினர்கள்னு சொல்கிறாங்க. நீங்கள் கார்ட்டூன் படங்களில் பார்த்த மாதிரி 2 கால்கள் அப்புறம் 4 கால்கள் உடைய டைனோசர்களை தான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடைசியாக டைனோசர்ஸ் எப்படி அழிக்கப்பட்டதுன்றதை பார்க்கலாம். பொதுவாக வரலாறுன்னு வந்துட்டாலே மர்மமான தலைப்புகளுக்கு 100க்கணக்கான பதில் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இங்கேயும் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி டைனோசர்ஸ் இந்த பூமியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு முறை ஆஸ்ட்ராய்ட்ஸால் ஏற்பட்ட தாக்கத்தால் அழிஞ்சிட்டதாகவும், மறுபக்கம் எரிமலை வெடிப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றங்கள் காரணமாக டைனோசர்ஸ் இனம் முழுசாக அழிஞ்சிட்டதாகவும் சில குறிப்புகள் வெளிப்படுத்துது. ஒரு சில குறிப்புகள் டைனோசர்ஸ் இன்னமும் வேற ஒரு கிரகத்தில் உயிர் வாழ்ந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. ஆனால் இந்த குறிப்புக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. டைனோசர் பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல இருந்து அப்லோட் ஆகிற இன்ட்ரஸ்டிங் நியூஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.